benefits of dried ginger. Optimize your digestive enzymes. Digestion plays a key role in your skin health. Epidermis in tissues glows brighter. Regulates blood circulation to promotes healthy hair. Fixes woman anorexia to prevent weight disease. ஹலோ, நான் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெல்த் செக்ஷன். ஹெல்த்தை பற்றி நம்ம ரொம்ப பியூட்டியாக அழகாக இருக்கணும் அப்படின்னா ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போது அதில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுக்கு. வாதம், பித்தம், கபம் இது மூணுமே நம்ம உடம்புல சமநிலையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம ரொம்ப எங்காகவே இருப்போம். எப்படி சொல்கிறேன்னா, காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், ஒரு மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமே அப்படின்னு இது வந்துட்டு சித்தர்களுடைய வாக்கு. இப்போ நம்ம காலையில் இஞ்சி நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம வந்து சுண்ணாம்பு நீக்கி நம்ம இஞ்சி எடுத்துக்கிறோம் இல்லையா. இப்போ கடும் பகல் அப்படின்னா மத்தியானம் லஞ்ச் டைமில் வந்து நம்ம சுக்கு எடுத்துக்கணும். சுக்கை வந்து பவுடர் பண்ணி நம்ம எப்படி எடுத்துக்கிறது நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மாலை வந்து கடுக்காய், மாலையில் ஒரு ஈவினிங் ஒரு 6 to 7 கடுக்காய் எடுத்துடணும், மாலையில் எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து நான் ஈவினிங் வந்து நம்ம சுக்கு டை போட்டு குடிக்கிறது அப்படி மாறி மாறிலாம் எடுக்கக்கூடாது. காலை இஞ்சி, மத்தியானம் சுக்கு, மாலை வந்து கடுக்காய், இந்த மூணுமே நம்ம தொடர்ந்து இப்படி கரெக்டாக 48 ஒரு மண்டலம்னா 48 தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம ரொம்ப யங்காகவே இருப்போம். யங்காக இருந்தாலும் ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம ரொம்ப ஹெல்த்தாக இருப்போம், ஹெல்த்தியாகவும் இருப்போம், நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போம் இல்லையா. அதனால் வந்து நம்ம இதை தொடர்ந்து மூணுமே நம்ம எடுத்து சாப்பிட்டு வருவோம். இப்போது சுக்கு எப்படி செய்கிறது, மத்தியானம் வந்து நம்ம சுக்கை வந்து நம்ம எப்படி நம்ம சாப்பிட்டுக்கிறது. சுக்கை வந்து சுக்கில் வந்துட்டு மேலே தோலை வந்து பீல் பண்ணி பவுடர் பண்ணிட்டால் ரொம்ப நல்லது. அது மாதிரி வச்சுட்டு நம்ம டெய்லி மத்தியானம் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சுக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, சுக்கை வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு அது மேலே வந்துட்டு சுண்ணாம்பு தடவிட்டு வெயிலில் ஒரு 1 வச்சுட்டு அதுக்கப்புறம் நெருப்பில் சுட்டு அதுக்கப்புறம் பீல் பண்ணிவிட்டு அந்த சுக்கு மேலே இருக்க தோல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அந்த சுண்ணாம்பு போட்டு சுட்டதுக்கப்புறமே அந்த தோல் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடும். அதை பீல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பீல் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சுத்தம் செஞ்சு சுத்தி பண்ண சுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து சுத்தி பண்ண சுக்கு. இந்த பவுடராக கூட கிடைக்குது, சுக்கு பொடி வந்துட்டு சுத்தி பண்ணி கிடைக்குதானா கிடைக்குது மார்க்கெட்டில், நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், நம்ம வீட்டிலே வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பவுடர் பண்ணி ஜலிக்கணும்லாம் அவசியம் இல்லை, பவுடர் பண்ணி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இங்கே பாருங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு மதியம் லஞ்ச் டைமில் வந்துட்டு நம்ம சாதம் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு சாதம் அதை வந்து கொஞ்சம் சூடாக எடுத்து வச்சுட்டு நெய் இல்லைனா நல்லெண்ணெய், நெய் சாப்பிட்றவங்க நெய் சாப்பிட்லாம், நெய் வந்து உருக்கி தான் சாப்பிட்ணும். நெய்யை வந்து உருக்கணும், நல்லெண்ணெய் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நெய் உருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம வீட்டில் சாதம் வைக்கிறோம் இல்லையா, அப்போவே நான் சாதத்தில் நடுவில் வச்சுருவோம், அந்த ஹாட் பாக்ஸ்லேயே மூடி வச்சுருவோம். இப்போ சாப்பிடும் போது நெய் சூடாக இருக்கும், அது உருக்கி இருக்கும். அது ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம நெய் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அந்த பிங்க் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிட்டு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, சுக்குப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. சுக்குப்பொடி ஒரு சிட்டிகை போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது, ஒருத்தவங்களுக்கு ஒரு சிட்டிகை சாப்பிட்டா போதும். அது கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து சாதத்தில் சூடாக சாதத்தில் நம்ம மதியானம் லஞ்ச் டைமில் சாப்பிட்டுக்கலாம். இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு சிட்டிகை போட்டு மதியம் லஞ்ச் டைமில் நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். இது ரெண்டு டைப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் சுக்கு. சுக்கு டீ கூட குடிப்பாங்க, சுக்கு டீ குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அது சுக்கு மல்லி டீன்னு சொல்லி போட்டு குடிப்பாங்க. இப்படி நீங்கள் சுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எது சாப்பிட்டாலும் மத்தியானம் சாப்பிட்டுணும், லஞ்ச் டைமில் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. எப்படியாவது சுக்கு நம்ம சாப்பிடும் போது சாப்பிட்டுணும், அது பொடியை கூட போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது ஈவினிங் சாப்பிட்றது அதெல்லாம் நல்லது கிடையாது. சுக்கு வந்து ஈவினிங் நான் சுக்கு மல்லி டீ ஈவினிங் சாப்பிடுவேன் நைட் சாப்பிடுவேன் அப்படி சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இந்த மூணும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடம்புல வந்து வாதம், பித்தம், கபம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது பாருங்கள் ரொம்ப ஈஸி, ஒருத்தவங்களுக்கு ஒரு சிட்டிக்கு சுக்கு தான் நமக்கு வேணும். இது நம்ம லஞ்ச் கொண்டு போகிறவங்களுக்கு, ஹாஸ்டலில் படிக்கிறவங்களுக்கு, இல்லை வெளியே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, எல்லாருக்குமே வந்து ஒரு லஞ்ச் பேக்லேயே வந்து சுக்கு பொடி வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய விஷயமே இல்லை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம இது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வருவோம். ஒரு 48 நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுவீங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.